ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈவா ஜங்ஷன். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பியூட்டி பிளண்டரை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஒரு கிளாஸ் கண்டெய்னர் எடுத்துகிட்டு அதில் வாட்டர் ஊற்றிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பியூட்டி பிளண்டரை போட்டு நம்ம ஸ்குவீஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, பியூட்டி பிளண்டரில் இருக்கிற மேக்கப் ரெசிடியூஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வெளியே வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்ம பண்ணி ஃபர்ஸ்ட்டு இருக்கிற ரெசிடியூஸை வெளியே எடுத்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், என் ரெசிடியூஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்குது. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டர்ட்டி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போகிறோம். நெக்ஸ்ட்டு அதே கண்டெய்னரில் வாட்டர் ஊற்றிட்டு கொஞ்சம் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பும், அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடணும், சாரி பேக்கிங் சோடா போடணும். அண்டு பேக்கிங் சோடா போடுறப்ப நான் ஷூட் எடுக்க மறந்துட்டேன். ஸோ நீங்கள் ரெண்டையும் ஒன்றா போட்டு இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பிளெண்டர் வந்து முழுகிற அளவுக்கு சோக் பண்ணணுங்கிறதுனால டம்ளரில் ஊற்றி நல்லா அது முழுகிற அளவுக்கு சோக் பண்ணிக்கணும். ஏன்னா டம்ளரில் ஊற்றினா தான் அது வந்து உள்ளே நல்லா முழுகும். ஸோ அதனால் சோக் பண்ணிக்கணும். இப்போது நான் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஒன் ஹவர் லேட்டர் இப்போ நம்ம எடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டர்ட் எல்லாம் மேலே மிதக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம பியூட்டி பிளெண்டர் இப்படி இருக்குது. முன்னாடி எப்படி இருந்தது போடும்பொழுது, இப்போ பாருங்கள் ஒரு ஸ்டெயினுமே இல்லை, எல்லாமே வந்துருச்சு, உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, சானிடைஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தான் சானிடைசர் போடணும், என் ஆல்கஹால் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, பிளெண்டர் அப்புறம் வீணாக போயிடும். ஜஸ்ட்டு சானிடைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஊற்றி நம்ம டைல்யூட் பண்ணி கழுவிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கழுவுனதுக்கப்புறம் ரன்னிங் வாட்டரில் நம்ம பிபி மிஷினோட கஃப் எப்படி டாக்டர் ப்ரெஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு 10-15 மினிட்ஸ் பண்ணணும். அப்போது உள்ளார இருக்கிற சோப் வாட்டர் எல்லாம் வெளியே வந்துடும். இப்போ பார்த்தீங்களா, நம்ம பியூட்டி பிளண்டர் இதுதான். நம்ம பியூட்டி பிளண்டராக நீங்கள் பார்ப்பீங்க, அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ புதுசு மாதிரி தெரியும். ஸோ நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.